நாங்களும் தமிழர்களாக மாறிவிட்டோம். மகிழ்ச்சியில் ஜெர்மன் பெண். தமிழர்களின் கலாச்சாரத்தை பார்த்து ஆச்சரியமடைந்த ஜெர்மன் தம்பதி தாமும் தமிழர்களாக மாறிவிட்டோம் என்று குறிப்பிட்டனர். சென்னையைச் சேர்ந்த தனியார் சுற்றுலா நிறுவனம் வெளிநாட்டினர் பங்கேற்றும் ஆட்டோ ரிக்ஷா சேலஞ்ச் என்ற ஆட்டோ சுற்றுலா பயணத்தை நடத்துகிறது. இதில் ஜெர்மனி உள்ளிட்ட 6 நாடுகளில் இருந்து 8 பெண்கள் உட்பட 37 பேர் பங்கேற்றனர். இவர்கள் 17 முச்சக்கர வண்டிகளில் சென்னையிலிருந்து பயணத்தை ஆரம்பித்து புதுச்சேரி, தஞ்சாவூர், மதுரை, ராஜபாளையம் வழியாக தூத்துக்குடி வந்தனர். எட்டயபுரம் பாரதியார் இல்லம், பாஞ்சாலங்குறிச்சி, வீரபாண்டிய கட்டபொம்மன் கோட்டை, கடற்கரை, உப்பளங்கள், தாமிரபரணி ஆறு என்பன பல இடங்களை பார்வையிட்டனர். மறுநாள் தூத்துக்குடி சாயர்புரத்தில் உள்ள பிரம்மஜோதி என்ற தனியார் தோட்டத்திற்கு வந்தனர். பின்னர் அவர்களுக்கு தமிழர் பாரம்பரிய உடையான வேட்டி சேலை வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் ஆண்கள் வேட்டி சட்டை துண்டும், பெண்கள் சேலையும் அணிவது வழக்கம். இது எங்களுடைய பாரம்பரிய உடை என்று கூறியதும் அதனை அணிந்து தயாரானார்கள். ஆண்களுக்கு உள்ளூர் ஆண்களும் பெண்களுக்கு உள்ளூர் பெண்களும் வேட்டி சேலை அணிந்து கொள்ள உதவினர். பெண்கள் சேலை கட்டி தமிழ்நாட்டு பெண்களாகவே மாறியிருந்தனர். இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட ஜெர்மன் பெண் லிசா, தமிழர்களின் கலாச்சார பாரம்பரியம் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு என்று கேள்விப்பட்டிருக்கின்றோம். இங்கு வந்து ஊர் ஊராக சுற்றி பார்த்த போதுதான் எங்களுக்கு அது முழுமையாக புரிந்தது. கோவில்கள், மன்னர்கள் காலத்து கட்டடங்கள், அணிகள் என்று எல்லாமே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. பாரதியார் பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றோம். எட்டயபுரத்தில் உள்ள அவருடைய பிறந்த இல்லத்திற்கு போகின்றோம். எளிமையான வீடு. அவர் தமிழ் கவிஞரானாலும் அவருடைய ஆங்கில எழுத்துக்களின் ஸ்டைலை பார்த்து வியந்தோம். நாங்கள் அதிகமாக அரிசி சாப்பிட மாட்டோம், அப்படியே சாப்பிட்டாலும் குக்கரில் தான் சமைப்போம். ஆனால் இங்கு மண்பானையில் பொங்கல் வைக்கிறது வித்தியாசமான அனுபவம். ஜெர்மன் சென்றதும் நானும் எங்கள் நண்பர் உறவினர்களுக்கு சர்க்கரை பொங்கல் செய்து கொடுப்பேன். தமிழ்நாட்டு பெண்கள் சேலை கட்டி நெற்றியில் குங்குமம் வைப்பது, தலையில் பூ வைப்பது மிகவும் அழகாக இருக்கின்றது. இந்த உடை மிகவும் பிடித்துள்ளது. நாங்களும் இப்பொழுது தமிழர்களாக மாறிவிட்டோம் என்றார்.